Non è che bevono. நாங்கள் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் குவாட்ரிலேட்டரல்ஸில் அன்றைக்கி நாங்கள் இன்டீரியர் ஆங்கிள்ஸை பற்றி ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருக்குறோம். ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் சரி, ட்ரையாங்கிள்ஸ் இல்லை, ட்ரையாங்கிள்ஸ் இன்டீரியர் சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து பார்த்துருக்குறோம் ஆல்ரெடி 180. அடுத்தது வந்து குவாட்ரிலேட்டரல், த சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல் 360 ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இது நாங்கள் அன்றைக்கு கட் பண்ணி ஜாயின் பண்ணி பார்த்துட்ருக்குறோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், ரைட். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஃபஸ்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி வந்து நாங்கள் பார்க்குறதுன்னு சொன்னால், நான் இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் பார்த்தோம்னா இதில் எது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்றா, இந்த பிசி வந்து நாங்கள் இப்படி டி வரைக்கும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ரைட். இந்த பிசி என்ற லைனை வந்து டி வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணினா வர்ற இந்த ஆங்கிள்ஸை தான் நாங்கள் சொல்கிறது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அண்டு. இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து நாங்கள் இதையும் இன்னும் சிபியை ப்ரொடியூஸ் பண்ணியும் எடுக்கலாம், எந்த ஒரு சைடையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதால சரியா தொடர்ந்து அங்கால நீட்டிக்கொள்கிறதால வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸை நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதைத்தான் நாங்கள் இங்கால சொல்லியிருக்கு பாருங்க. பிசியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கல இந்த மற்ற சைடால் எதை இந்த ஆங்கிள்ஸை வந்து கொண்டு வர ரெண்டு சைட்ஸில் ஒரு சைடை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணினோம்னு சொன்னால் மற்ற சைடோட வர ஆங்கிளை தான் நாங்கள் சொல்லுவோம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அண்டு. இப்போ நாங்கள் ஏசியை ப்ரொடியூஸ் பண்ணி நீட்டினோம்னு சொன்னால் ஏசியை நீட்டேக்கில் இந்த பிசியோட இது வர இந்த எக்ஸ் தான், இந்த எக்ஸ் ரெட்டால் மார்க் பண்ணியிருக்கிற இந்த எக்ஸ் தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸாக இருக்குது. பிசியை ப்ரொடியூஸ் பண்ணினா வரைக்கில் பிசி இந்த ஆங்கிள்ஸில் இந்த சைடோடு பார்க்கணும். இந்த எக்ஸ் க்ரீனால் நோட் பண்ணியிருக்கிற எக்ஸ் தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸாக இருக்கும். அதே போல் நாங்கள் வந்து சிபியை ப்ரொடியூஸ் பண்ணின வேண்டாம், சிபியை ப்ரொடியூஸ் பண்ணினோம்னு சொன்னால் இந்த சிபியை வர்ற இந்த ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்றா அதுகின்ற மற்ற சைடுக்கு வர்ற இந்த ஆங்கிள் ரெட்டால் கொடுக்க நோட் பண்ணின செட் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸாக இருக்கும். அதே போல் ஏபியை ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே நீட்டினோம்னு சொன்னால் இதில் வர்ற இந்த க்ரீனால் நோட் பண்ணியிருக்கிற ஜெட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இங்கேருந்து பிஏயை ப்ரொடியூஸ் பண்ணினோம்னு சொன்னால் இந்த இதோட இருக்கிற ரெட்டால் நோட் பண்ணின வை ப்ரொடியூஸ் பண்ணின அந்த இதோட அந்த ஆங்கிளை உள்ள இன்டீரியர் ஆங்கிளை உருவாக்குற மற்ற சைடின் விடப்பட்ட அந்த கோணமாக இருக்கும், ரைட். அப்போ ரெட்டால் நோட் பண்ணின வை வந்து இது பிசி பிஏயை ப்ரொடியூஸ் பண்ணிக்க எங்களுக்கு வர எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்கும். அதே போல் மெட்ட இதை சிஏயை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்க சியிலேருந்து ஏயை அங்கே இன்னும் ஒரு இது ப்ரொடியூஸ் பண்ணிக்கல எங்களுக்கு இந்த க்ரீனால் நோட் பண்ணின இந்த வை வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்கும், ரைட். அப்போ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஏதாவது ஒரு இது இதில் வந்து இதுகும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இதுகும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஆனால் இது வந்து ரெண்டுமே நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டு கோயின்சைட் பண்ணினா அதில் வேறு ஆங்கிள் வந்து வேர்டிக்கலி ஓப்போசிட் ஆங்கிள்ஸ் அது வந்து ஈக்குவலாக இருக்குமான்னு பார்த்துருக்குறோம். அதான் இந்த சேம் குவான்டிட்டி கொடுத்துருக்குறோம் ஏன்னு சொன்னால் இதுகும் எக்ஸ் ஆயிருந்தால் திஸ் ஒன்றும் எக்ஸ் ஆயிருக்கும், ரைட். திஸ் சட்டுன்னு சொன்னால் அது இஸ் ஈக்குவாலிட்டி இதுகுமாக இருக்கும். என்னென்னு செய்யணும்னா இது வேர்டிக்கலி ஒப்போசிட் ஆங்கிளாக இருக்கிறபடியாக, ரைட். அப்போ நாங்கள் இதையும் எக்ஸ்டீரியர் ஏதாவது ஒன்று ஒரு பாயிண்ட்டில் ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸை தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம், ரைட். இதில் இதை கன்சிடர் பண்ணலாம் இல்லை இதை கன்சிடர் பண்ணலாம் இதில் இது ஏதாவது உண்டு, ரைட். ஒவ்வொரு எட்ஜ்லையும் வந்து ரெண்டு ரெண்டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் இப்போ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸின் சம்மை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்த வேண்டாம் ஒரு ட்ரையாங்கிள
இந்த ஃபிகரை கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு நேமை போடுவோம். ரைட், ஏபிசின்னு நேமை பண்ணிவிட்டு இப்போ இந்த ஏயில் இருக்கிற எக்ஸ்டீரியர் ஆங்கிள் உங்களுக்கு ஜெலோவால் மார்க் பண்ணி காட்டப்பட்டிருக்கு. பார்த்தீங்கண்டா ஏயில் வந்து பிசியை வந்து பிஏயை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதிலே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் உங்களுக்கு ஜெலோவால் மார்க் பண்ணியிருக்கு. ரைட், அதே மாதிரி ஏசியை ப்ரொடியூஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளை ப்ளூவால் மார்க் பண்ணியிருக்கு. ரைட், அதுபோல் பியிலிருந்து சி டு பி, சியிலிருந்து சிபியை ப்ரொடியூஸ் பண்ணுறதால வர்ற இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸை வந்து பர்பிளால் வந்து உங்களுக்கு ஷேட் பண்ணி காட்டியிருக்கு. ரைட், இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதை வந்து கூட்ட போகிறோம். ரைட், அன்றைக்கு பார்த்த மாதிரி சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ என்ன செய்ய போகிறோம் சொன்னால் இந்த ஆங்கிள்ஸ் ஓபன் டைம் அன்றைக்கு ஜாயின் பண்ணின மாதிரி நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம். ரைட், நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கிறோம். அந்த மார்க்கில் கொண்டே எல்லாத்தையும் நாங்கள் ஜாயின் பண்ணுவோம் ஒரு ஆங்கிள் சைட். ரைட், ரைட், இப்போ பாருங்க அந்த ஒரு ஒரு பாயிண்ட்டில் கொண்டு நாங்கள் அது எல்லாத்தையும் பேஸ் பண்ண எங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்டை சுற்றி என்னமே வருது ஃபுல்லாக ஷேட் பண்ணின மாதிரி இருக்குது. அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட்டை வந்து சுற்றி எங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள்ஸ் இருக்குமானு சொன்னால் 360 degrees இருக்கும். அப்போ இந்த மூன்று எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸையும் நாங்கள் இங்கே கொண்டு வந்து பேஸ் பண்ணியிருக்கிறோம். பேஸ் பண்ணுறதால அந்த பாயிண்டில் இந்த ஒரு பாயிண்டில் தான் இந்த மூண்டையும் பேஸ் பண்ணியிருக்கு. ரைட், இந்த ஒரு பாயிண்டை சுற்றி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அரவுண்ட் த பாயிண்ட் வந்து 360. அப்போ நாங்கள் இதுன்ற ஆங்கிள்ஸ் வந்து சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 360 என்ற கன்க்ளூஷனுக்கு வரலாம். ரைட், இப்போ இது வந்து 360 நாங்கள் கீழே வந்து த சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரைட் ட்ரையாங்கிள். Triangle is 360.
degree. Okay, the sum of the exterior angles of a triangle is 360. Already we have seen that the sum of the interior angles of a triangle is 180 degree. Already we have seen. Okay. இதை வந்து உங்களுக்கு புக்கில் எப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி தான் இதை வந்து நீங்கள் கட் பண்ணி ரைட் ட்ரையாங்கிள் ஒன்று செய்து இதை வந்து கலர் பண்ணிட்டு இதை கட் பண்ணி ஆங்கிள்ஸை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த 360 இருக்கும் ரைட். இதை நீங்கள் உங்களுக்கு இந்த லாஸ்ட் கன்க்ளூஷன் தான் என்ன செய்ய தேவை எங்களுக்கு வந்து என்ன சம் ஆஃப் த exterior angles of a triangles right is 360 degree. நாங்க இதை தான் இப்ப நாங்க அங்கால யூஸ் பண்ணி என்ன செய்ய போறோம் பாருங்க. எக்ஸாம்பிள் 1 ஒரு ஃபிகர் ஒன்று உங்களுக்கு இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து இந்த மூன்று எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸில் டெண்டை வந்த வேல் உங்களுக்கு தந்திருக்கணும். இந்த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ரைட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த ஃபிகர். இப்போ நாங்கள் இந்த எக்ஸின் வேல்யூவை வந்து நாங்கள் காண்றதுக்கு எங்களுக்கு நாங்கள் இப்போ முதல் படித்தது தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து எக்ஸ் ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள், 100 ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள், 130 ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். மூன்று எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸை நாங்கள் கூட்டேக்கல எங்களுக்கு வர்றது தெரியும். ரைட் எக்ஸ் பிளஸ் 130 பிளஸ் 100 இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. இது நாங்கள் வந்து பிராக்கெட்டில் வந்து ரீசன் போட வேணும். ரீசன் வந்து என்ன த சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 360. நாங்கள் இந்த பிராக்கெட்டுக்குள்ளே ரீசனாக போடுவோம் ரைட். த சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 360. இதை வந்து நாங்கள் இனி சோல்வ் பண்ணி நம்ம இருந்தால் எக்ஸ் பிளஸ் 230 is equal to 360. X is equal to 360 minus 230 degree. 130 இதை நீங்கள் நோட் பண்ணிட்டு அங்கால அடுத்ததுக்கு நாங்கள் மூவ் பண்ணுவோம். ஃபைண்ட் த மேக்னிடியூட்ஸ் ஆஃப் த 3 எக்ஸ்டீரியர் அண்ட் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட். இங்கே எங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட். ஏபிசி ட்ரையாங்கிளில் ஃபைண்ட் த மேக்னிடியூட்ஸ் ஆஃப் 3 எக்ஸ்டீரியர் அண்ட் த 3 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். என்ன நாங்கள் இப்போ இதில் பார்த்தோம்னா 3 எக்ஸ்டீரியர் அண்ட் 3 இன்டீரியர் ஆங்கிள்ஸுடைய மேக்னிடியூட்ஸ் எங்களை காணட்டாம். நாங்கள் என்ன செய்ய வேணும் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் இதில் பார்த்தோம்னா இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் தான் இதில் எங்களுக்கு மார்க் பண்ணப்பட்டிருக்கிற ஏயில் மார்க் பண்ணப்பட்டிருக்கிற 3x வந்த ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள், பியில் மார்க் பண்ணிருக்கிற 2x எக்ஸ்டீரியர் ஆங்கிள், சியில் மார்க் பண்ணியிருக்கிற 4x வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் மூன்று தந்திருக்கு, இன்டீரியர்
தரையில் அதையும் கேட்டிருக்கு எங்களை காண சொல்லி. அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸின் மேக்னிடியூட்ஸையும் எங்களை காணட்டாம் ரைட். இவ்வளோ நாங்கள் காண வேணும். சரி, ரைட். ஃபஸ்ட்டு அந்த நாங்கள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள்ஸ் 360 எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட். ரைட், 3x ப்ளஸ் 2x ப்ளஸ் 4x இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. ரைட், ரீசன் வந்து என்ன கூட பண்ணுமென்னு சொன்னால், த சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 360. ரைட், அது நாங்கள் இதுக்கு ரீசனை வந்து மார்க் பண்ணுவோம். அதுக்கு பிறகு இதை நாங்கள் சோல்வ் பண்ண வேண்டாம். 3x 2x 4x 3 ப்ளஸ் 2, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறீங்களே இது அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனில் இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்ட்டு. நாங்கள் மூன்றையும் எக்ஸ் தான் இருக்கிறபடியாக ஆட் பண்ணி நம்மண்டா 3 ப்ளஸ் 2 5, 5 ப்ளஸ் 4 9 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 divided by 9. This is equal to 40 degree. Right? X is equal to 40 degree. நாங்கள் இனி என்னங்கள் கேட்டது, find the magnitudes of 3 exterior and 3 interior angles. Right? அப்போ ஃபஸ்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸை பார்த்தோம்னா ஒன்று 2x மைனஸ் 3x மைனஸ் 4x. ரைட், அப்போ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸின் மேக்னிடியூட் வந்து என்ன வேற போதும், ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து 2x. அப்போ 2x இருந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40, 2x இஸ் ஈக்குவல் டு 80. ரைட், கமா அடுத்தது 3x. 3x நாங்கள் இதில் ஒரு இதில் சைட்டில் எழுதி வைப்போம். என்ன, 2x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40ன்னு சொன்னோடைய 2x இஸ் ஈக்குவல் டு 80, 3x இஸ் ஈக்குவல் டு 120, 4x இஸ் ஈக்குவல் டு 160 டிகிரி. ரைட், ரைட், 80, 120 and 160 degree. Right, அடுத்தது இன்டீரியர் ஆங்கிள்ஸை காண போகிறோம். இன்டீரியர் ஆங்கிள்ஸை பார்த்தோம்னு சொன்னால், இந்த ட்ரையாங்கிள்ஸில் ட்ரையாங்கிளில் பார்த்தோம்டா, இது எக்ஸ்டீரியர்னு பார்த்தனாங்க. இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் திஸ் அண்ட் திஸ் அண்ட் திஸ், ஓகே. அப்போ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிஏசி, ரைட், பிஏசின்றது இந்த 3x இருக்கிறதுன்ற மிச்சம். ரைட், நாங்கள் இது ஏற்கனவே 2x 3x 4x கண்டு வச்சுருக்கிறோம். ரைட், அதை நாங்கள் அதிலேயே மார்க் பண்ணி விட்டோம்னு சொன்னால், சரி 3x 120
2x 80, 4x 160. Right. இப்ப வேணும்னா இந்த இது ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைன் ஆன் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் திஸ் அண்ட் திஸ். ரைட். திஸ் இஸ் ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைன் ஆன் அட்ஜசன்ட் ஆங்கிள் திஸ் அண்ட் திஸ். த சேம் வே திஸ் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன். திஸ் அண்ட் திஸ் ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ரைட். நாங்கள் அதை யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம், இந்த ஆங்கிள்ஸுண்ட இந்த சம் ஆஃப் த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆன் அ ஸ்ட்ரைட் லைன் இஸ் 180. அதை யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு இன்டீரியர் ஆங்கிள்ஸையும் காண போகிறோம். ரைட். நாங்கள் இப்போ ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள்ஸையும் பார்ப்போம். ரைட். ஃபர்ஸ்ட் பிஏசி. ரைட். பி பிஏசி. ரைட். ஆங்கிள் பிஏசி வந்து எங்களுக்கு இது பிஏசி. பிஏசியில் அந்த ஆங்கிள்ஸை பார்த்தோம்னா 3x எதுக்கும் சேர்ந்துருக்குது, நாங்கள் பிஏசியும் 3x சேர்ந்துருக்கிறது. பிஏசியோட ப்ளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 180. இதுக்கான ரீசன் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் 100. சம் ஆஃப் த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ரைட். சம் ஆஃப் த சம் ஆஃப் த அட்ஜசன்ட் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் 180 degrees. ரைட். இப்போ நாங்கள் இதை பிஏசி 3x ஆல்ரெடி நாங்கள் எங்கள்கிட்ட கண்டு வச்சுருக்கிறோம். 3x வந்து 120. பிஏசி ஹண்ட்ரட் அண்ட் 80 degrees. பிஏசி இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 120, 60 degrees. நெக்ஸ்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் ஏசிபி. ஏசிபியை பார்த்தோம்னு சொன்னால் ஏசிபி இந்த 4x ஏசிபியை நாங்கள் ஆட் பண்ணினோம்னு சொன்னால் 180 வரும். ரைட். அதைத்தான் போட போகிறோம். எங்களுக்கு வந்து இது வந்து வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிளாக வரபடியாக நாங்கள் இந்த பாயிண்டில் வச்சு எதை நாங்கள் இதன்று நீட்டி எடுத்தாலும் எங்களுக்கு வேறு ஆங்கிள்ஸில் எங்களுக்கு ஒரே டிரெக்ஷனில் கட்டாயம் போடணுமெண்டு
தேவையில்லை ரைட்டா இதை நாங்கள் எடுத்தால் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும் இந்த பக்கம் எடுக்கிற ஆங்கிள்ஸ் சரியா ரைட் இப்போ பார்ப்போம் அடுத்த நெக்ஸ்ட்டுக்கு போக போகிறோம் இந்த இந்த ஏசிபியோட ஃபோர் எக்ஸ் ஆட் பண்ணால் எங்களுக்கு 180 வருமான ஈக்குவேஷனை போட்டுட்டு அடுத்த இன்டீரியர் ஆங்கிளை வந்து காண போகிறோம் ஏசி பி ACB plus 4X is equal to 180. Then same reason, sum of the adjacent angles of a straight line is 180. Then, but now in the 4X already on the bachelor gram, ACB plus 160 is equal to 180. ACB is equal to 20 degree இருக்கும் right the same way ல அடுத்தது பாப்பம் இன்னும் ஒரு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் நாங்கள் காண வேணும் இது ரைட் ஏபிசி ஏபிசி ப்ளஸ் 2x வந்து 180 இருக்கும் ரைட் ஏபிசி ப்ளஸ் 2x is equal to 180 இதுக்கும் சேம் ரீசன் தான் ரைட் அதே ரீசன் தான் வரும் ஏபிசி ப்ளஸ் 80 180 டிகிரி ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 80 100 இது நாங்கள் 20 இன்டீரியர் ஆங்கிள்ஸை கண்ட பிறகு நாங்கள் மூன்றாவது காண்றதுக்கு என்னதை வே ஒன்று இருக்குது என்ன செய்யலாம் எங்கள் நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் அந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸின் சம் அந்த சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 ரைட் இல்லை நாங்கள் இந்த மூன்றையும் இப்படி கண்டதுக்கு பிறகு அந்த மூண்டையும் செக் பண்ணி பார்த்தோம்னா சரியாக இருக்கும் சரியாக 180 வந்தால் நாங்கள் கண்டது மூண்டுமே கரெக்ட் இப்போ 100 20 60 60 ப்ளஸ் 20 80 80 ப்ளஸ் 100 180 அப்போ எங்களுக்கு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து 180 நாங்கள் இப்போ ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் என்ன ட்ரையாங்கிள்ஸின்ற சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து 180 இப்போ நாங்கள் இதை ஒரு ஆங்கிளை காண இதை இதை காணிக்க நாங்கள் அதை சூஸ் பண்ணியிருக்கலாம் வேணுமெண்டா சரி இந்த ரெண்டையும் கண்டுட்டு மூன்றாவது காண்றதுக்கு நாங்கள் மெதட் இன்னும் ஒரு மெதட்டில் என்ன செய்திருக்கலாம் அதே பக்கத்தில் நான் உங்களுக்கு செய்து விடுறேன் ரைட் பாருங்கோ ஆல்ரெடி ரெண்டும் கண்டுட்டோம் எது எது பிஏசி ஏசிபி 100 கிராம் பிஏசி ப்ளஸ் ஏசிபி ப்ளஸ் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 180 வந்து மெதட் 2 வந்து போடுவான் இந்த ஆங் இந்த ஏபிசியை காண்றதுக்கான மெதட் சரியா ரெண்டாவது மெதட் பிஏசியும் ஏசிபியும் ஆல்ரெடி கண்டாக்கு பிறகு பிஏசி ஏபிசி ஆல்ரெடி கண்டா பிறகு ஏபிசியை காண்றதுக்கு இதை சூஸ் பண்ணலாம் என்ன செய்ய போகிறோம் இந்த ரெண்டும் ஏற்கனவே நாங்கள் கண்டு வச்சுருக்கிறோம் அப்போ பிஏசி வந்து 60
plus 20 A B C. இதுக்கு என்ன ரீசன்? இன்டீரியர் சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 180, ரைட்? இதுக்கான ரீசன் வந்து சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் interior angles of a triangle is 180. எயிட்டி ப்ளஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிங்க வேண்டாம், எயிட்டி ப்ளஸ் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. AB is equal to ABC is equal to 100. பார்த்தோம்னா உங்களுக்கு சேம் ஆன்சர் வருது, இங்கேயும் 100 இங்கேயும் 100, ரைட்? ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் செய்தால் சரி, ரைட்? ஒரு ஸ்ட்ரைட் லைனை வச்சுக்கொண்டு ஸ்ட்ரைட் லைனில் 180. எங்கள் நாங்கள் இனி இதில் இப்போ மூன்று விஷயம் இப்போ படிச்சிட்டோம். ஒன்று வந்து அட்ஜசன்ட் ஆங்கிளில் இருக்கிறத அது ஏற்கனவே படித்தது. இப்போ ரெண்டு விஷயம் ரெண்டில் என்ன, ஏற்கனவே இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 180, அதே போல் இன்டீரியர் சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல் 360. இப்போ பார்த்துனாங்கள் எக்ஸ்டீரியர் சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள்ஸ் 360, ரைட்? இதை யூஸ் பண்ணி இப்போ நாங்கள் இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிளையும் பார்த்துருக்குறோம். இனி இதை நோட் பண்ண போகிறீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மிஸ். ரைட், அடுத்தது ரெண்டாவது பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ் டினோட்டட் பை அன் இங்கிலீஷ் லெட்டர் இன் ஈச் ஃபிகர் கிவன் பிலோ, ரைட்? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈச் ஆங்கிள்ஸ் டினோட்டட் பை அன் இங்கிலீஷ் லெட்டர், ரைட்? இங்கிலீஷ் லெட்டர்ஸ் அலையங்களுக்கு வந்து நோட் பண்ணியிருக்கிற ஆங்கிள்ஸை வந்து எங்களை இது ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், இது ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், ஏ என்று நோட் பண்ணியிருக்க ஏ வந்து நாங்கள் காண வேணும், ரைட்? அடுத்ததில் பார்த்தோம்னா ரெண்டு இடத்துல வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு இடத்துல ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்குது, காணப்போகிறோம், ரைட்? முதலாவது பார்ப்போம். ரைட், 135 plus 165 plus A is equal to, இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் 360 டிகிரி. இதுக்கு நாங்கள் ரீசன் போட வேணும். என்ன ரீசன்? சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 360, ரைட்? இப்போ
இதனாங்கள் சோல் வணினமாயிருந்தா 300 plus A is equal to 360. A is equal to 360 minus 300 is equal to 60 degree. செகண்ட் வண்ணம் பாருங்க, ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 180 போட போகிறோம். ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. இதுக்கும் சேம் ரீசன், த சம் ஆஃப் த எக்ஸீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 360, ரைட். அண்ட் ரீசன் எழுதுவீங்க, இந்த 40-ஐ கொண்டு அங்கால சப்ட்ராக்ட் பண்ணுறதே நேரம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவான். ஏ ப்ளஸ் ஏ 2A, இப்போ 2A இஸ் ஈக்குவல் டு 140 அங்கால கொண்டு போய் போட போகிறோம். இல்லாட்டி ஒரு கழுதிட்டு எழுதுவான், ரைட். இன்னும் ஒரு ஸ்டெப் கூட வரும், ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. 2A இஸ் ஈக்குவல் டு 360 மைனஸ் 140 டிகிரி, 120 டிகிரி வரும். 2A இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி டிவைடட் பை 2, 60 டிகிரி, ரைட். நெக்ஸ்ட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணியிருக்கு, எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், திஸ் ஒன் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் 360 அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360. 3x இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி, ரைட். மிஸ் சொல்லுங்க மிஸ், செகண்ட் க்வெஸ்சன்ல 2a மைனஸ் 2a ஈக்குவல் டு 360 மைனஸ் 140 ஈக்குவல் டு 220 மிஸ், நீங்க 120 வரும்.
ओम ओके इज ओके सॉरी सॉरी Right. Book ல இருக்க அந்த 12.3 ல பேஜ் Question number 3 செய்து வச்சிருங்க டுமாரோ செய்து வரேன் மிஸ் 12.3 தேர்ட் கொஸ்டின் ஓகே தேங்க் யூ Thank you and bye, miss. Bye. You miss, bye, miss. Thank you, miss. Thank you. Thank you. Bye, miss. Thank you.